ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லா கிச்சன் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா சப்ஸ்கிரைபும் கூடவே பெல்லும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிரேவி செஞ்சிடலாம் எராக் கிரேவி செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரை கிரைண்ட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமும் ஏழு பல் பூண்டும் ரெண்டு இன்ச்சு இஞ்சியும் சின்ன சின்ன சாப் வச்சுருக்கேன் அதை கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு அரை டீஸ்பூன் சோம்பும் ரெண்டு இன்ச் பட்டை ஒரு கிராம்பு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் உளியும் சேர்த்துட்டு நல்லா அந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் டொமேட்டோவை சின்ன சின்ன சாப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா மேஷ் ஆகட்டும் ஸோ டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி அதிகமாக சேர்க்கும்போது இந்த டிஷ் சூப்பராக இருக்கும் நார்மலாகவே ராட்டுக்கு மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிடுறேன் ஸோ மசாலா எப்போவுமே சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இது ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிடலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவு ராட் எடுத்து க்ளீன் பண்ணி ம அதை மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே முள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க இதுலேருந்தே தண்ணி வரும் தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நான் அரை அரை கிளாஸ் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அரை கிலாஸ் அளவு தேங்காய் பால் திக்கா ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எறால் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கும் தண்ணிலாம் விட்டு கொஞ்சம் அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுவும் வத்தட்டும் இப்போ பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் குழம்பு அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக கன்சிஸ்டன்ஸு சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செம்மையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து